என்ன இப்படி அடிபட்டிருக்கு? வலிக்குதாடா? அடிப்பட்டது கூட வலிக்கலமா, நான் பேரண்ட்ஸ் திட்டினதுதான் ரொம்ப வலிக்குது. என்ன கூட எங்க அம்மா தலையிலேயே கொட்டினாங்கப்பா. அச்சச்சோ, பாவம். இனிமே அகாடமி பக்கமே போக கூடாதுன்னு எங்க அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்கப்பா. மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டா குழந்தைங்களுக்கு முரட்டு சுபாவம் வந்துடும். இந்த காலத்து பேரண்ட்ஸே தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, என்ன பண்றது? கரெக்ட் சார், எங்க அப்பா கூட நான் எதுவுமே கத்துக்க விடல. ஏன் ஸ்கூலுக்கு கூட அனுப்பல? அதனாலதான் ஐ லவ் மை டாட். எதிர்பாராத சூழ்நிலைகள் தான் உங்களை நிறைய கத்துக்க வைக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, இன்னைக்கே வந்து உங்க அப்பா அம்மாவை பார்த்து நான் பேசுறேன், போதுமா? நானும் வருவேன் சார். சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. எங்களை எல்லாம் சமாதானப்படுத்தி பசங்களை கூட்டு போலாங்கிற எண்ணத்தோட வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா நாங்க அதுக்கு சம்மதிக்க மாட்டோம் சார். ஏன் சார், ரோட்டில் யாராவது அடிபட்டு கிடந்தாங்கன்னா அவங்கள கண்டுக்காமல் போகிறவங்க தான் சார் ஜாஸ்தி. ஆனால் உங்கள் பசங்க கஷ்டப்பட்டு ஒரு திருடனை பிடிச்சு கொடுத்துருக்காங்க சார். எல்லாரும் வேடிக்கை தான் சார் பார்ப்பாங்க, இல்லைன்னா அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ போட்டு சந்தோஷப்படுவாங்க, அவ்வளவுதான். ஆனால் உங்கள் பசங்க சார் ஊரே அவங்கள பாராட்டுது. எதுக்காக அவங்கள அகாடமிக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க சார்? அந்த திருடன் கத்திலாம் வச்சு சண்டை போட்டிருக்கான் சார். திருடன் கத்தி வச்சுக்காம பின்ன கமர கட்டா வச்சிருப்பான். கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஓகே சார். சார் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம், இனிமே பசங்க அகாடமிக்கு வரமாட்டாங்க சார். படிக்கிற வயசுல பசங்க படிக்கிறத மட்டும் பார்க்கட்டும். உங்க ஊக்கத்துக்கும் உங்க உதவிக்கும் ரொம்ப நன்றி சார். சார் சார், நியாயமா பார்த்தா நம்ம அவங்களை பாராட்டணும் சார். பெரியவங்களே கத்தி கட்டினா பயப்படுறாங்க, பசங்க நின்று சண்டை போட்டிருக்காங்க, பெரிய விஷயம் சார். விளையாடி சாதிச்சிருந்தா பரவாயில்ல, தெருவில் இறங்கி சண்டை போட்டு அடிபட்டுல வந்திருக்காங்க. ஏங்க செல்ஃபி எடுக்கிறேன்னு செத்து போறாங்க இந்த காலத்து பசங்க. ஆனா செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட ஒரு திருடனை எடுத்து போராடி இருக்கா உங்க பொண்ணு? எனக்கு அதெல்லாம் வேண்டாங்க, அவள நல்லபடியா படிக்க வச்சு கரை சேர்த்தா அது போதும் எனக்கு. என்னத்த கரை சேர்க்கணும், காரா பூந்திய சேர்க்கணும்? டேய் சும்மா இருடா. சாரி சார். சரிங்க விடுங்க, இப்போதைக்கு உங்க கோபம் உங்களுக்கு நியாயமா தான் தெரியும். ஆனா ஒண்ணு, இந்த காலத்து பசங்களுக்கு நீ அதை செய்ய இதை செய்யணும்னு நாம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களே எல்லாத்தையும் சரியாத்தான் செய்துக்கிட்டு இருக்காங்க. என்ன, உங்களால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியலனாலும் அவங்கள தடுக்காம இருந்தா அதுவே போதும். பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் ஸ்டேட் லெவலுக்கு வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா போதும், நிச்சயமா கண்டிப்பா ஸ்டேட் லெவல்ல வின் பண்ணுவாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க பசங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதே நம்பிக்கை உங்களுக்கும் இருந்துச்சுன்னா அவங்கள தயவு செய்து அகாடமிக்கு அனுப்பிச்சு வைங்க. கண்டிப்பா அவங்கள ஒரு நல்ல இடத்த கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்ப நான் வரேங்க. சம்மேளனம் நடத்தும் மாநில அளவிலான ஆல் மார்ஷல் ஆர்ட் சாம்பியன்ஷிப் ஓபன் டோர்னமெண்ட் 2018.
எப்பவும் காசு மட்டுமே எல்லாத்தையும் தீர்மானிக்காது. திறமைக்கும் நேர்மைக்கும் ஒரு இடம் இருக்கு, மரியாதை இருக்கு. அதை உள்ள பார்த்துருப்பியே, உனக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி ஆளுங்களால தான் இந்தியாவுக்கு ஒலிம்பிக்ஸில் ஒன்று ரெண்டு பதக்கத்தோடய நின்று போயிடுது. உங்களை எல்லாம் களையெடுத்தாலே இந்தியாவுக்கு பதக்கங்கள் குவியும். நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டோம், லேட்டாக தான் ஜெயித்தோம், ஆனால் கண்டிப்பாக ஜெயித்தோமா இல்லையா? என்னது நான் சில்லறையா? சில்லறைக்கு என்னைக்கு மதிப்பு இருக்கும் சார்? உங்களை மாதிரி நோட்டு தான் அடிக்கடி செல்லாமல் போயிடும். ஆமாம், சுந்தரம் அகாடமி தான் தோத்து போச்சு, இனிமேல் என்ன பண்ண போறீங்க? பேசாமல் சுண்டல் அகாடமின்னு பேரை மாற்றிக்கிட்டு வியாபாரத்துக்கு போயிடுங்களேன். தேங்கா மாங்கா பட்டோனி சுண்டல் ஓவர ஆடுற நீ. என்னது ஆட்டமா? இனிமே தான் சார் ஆட்டமே ஸ்டார்ட் ஆக போகுது. டேய் குத்துக்கடா. இதே ஆர்வத்தோடையும் முயற்சியோடையும் திருப்பதியில் நடக்க போற நேஷனல்ஸ்லயும் நம்ம கலந்துக்கிறோம், ஜெயிக்கிறோம். ஓகேயா? நல்லபடியா ஜெயிச்சிடலாம், ஜெயிக்கணும். டியர் சாம்பியன்ஸ், யூ ஷுட் ஆல் கிவ் யுவர் பெஸ்ட். ஓகேயா? ஓகேப்பா. அப்புறம் உங்க அப்பா அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்கு, அவங்க உங்க மேல வச்சிருக்க நம்பிக்கை, இதையும் காப்பாத்தணும். டோன்ட் வரிப்பா, தட்ரோ தூக்குறோம். சூப்பர் சார், பாத்து பத்தமா போயிட்டாங்க. அம்மா நீங்களும் கூட வரலாம்ல? நீங்க போனதும் பிராக்டிஸ் தானே? மேட்ச் அன்னைக்கு நானும் அப்பாவும் கண்டிப்பா வருவோம். ஓகேயா? ரைட், போலாமா? டேக் கேர். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். ஏ கவின், கோச் சொல்லு, திருப்பதி மேட்சுக்கு போறீங்க, கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் போங்க. பசங்க ஜெயிக்கணும்னு எவ்வளோ அக்கறை உனக்கு? அதுக்கு இல்லை, தலைக்கு ரெண்டு லட்டு தருவாங்க, ஆறு பேர் இருக்காங்க, கண்டிப்பாக 1,00,000 லட்டு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சந்திரபாபு நாயுடு மறுபடி சிஎம் ஆயிருக்காரு, அவர் லட்டுக்கு பதிலாக ஜிலேபி போடுறதா அன்னைக்கே ஒரு மகான் சொல்லியிருக்காரு. கிடைச்சா அதையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்டா? ஏன் இல்லை, பழைய ஞாபகம். வேலையை பார்ப்போம். ஓகே. அப்புறம் சார், உன்னோட சீனியர்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஆல்ரெடி போயிட்டாங்கல்ல? கேட்டேன் சார், ரீச் ஆயிட்டாங்க. ஓகே, பை. ஆல் தி பெஸ்ட்.